ஜீரோ சிபி சி ஜீரோ ஏ பிஏ ஜீரோ இங்கே சி ஜீரோ ஏ பிஏ ஜீரோன்னு எழுதிட்டேன் மல்டிப்ளைங் ரோ பை ரோ பிகாஸ் இட்ஸ் எ டிடர்மெண்ட் டிடர்மெண்ட் ரூலை யூஸ் பண்ணலாம் எப்படி டெடர்மென்ட்னுடைய மல்டிபிளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் பை ரோ ரோ ரோவை ரோவாலையே மல்டிப்ளை பண்ணுறான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வரும் ஏன்னா ரோவால ரோவை மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஜீரோ 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 சி ஸ்கொயரு சி ஸ்கொயரு பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் எழுதிட்டு பாருங்கள் அடுத்தது இதே ரோவால் அடுத்த காலம் அடுத்த காலம் என்னது இதே ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் ரோ மட்டும் இல்ல பண்ணுறோம் அப்போ ஜீரோ இன்ட்டு சி வந்து ஜீரோ சி இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோ பி இன்ட்டு ஏபி வந்து ஏபி அதே ஃபஸ்ட்டு ரோவால் தேர்ட் தேர்ட் ரோ எல்லாமே ரோவாலே அதே போல் ஃபஸ்ட்டு ரோவால் செகண்ட் ரோவால் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் செகண்ட் ரோ செகண்ட் ரோவில் தேர்ட் ரோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தேர்ட் ரோவால் ஃபஸ்ட்டு ரோ இங்கே தீர்க்கிற மாதிரி ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஏ இன்ட்டு சி ஏசி ஜீரோ இன்ட்டு பி வந்து ஜீரோ அதே மாதிரி தேர்ட் ரோவால் செகண்ட் ரோ தேர்ட் ரோவால் தேர்ட் ரோ இது மாதிரி மட்டுப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏபி ஏசி ஏபி சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஏசி பிசி இன் பிசி அகைன் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த இடத்துல கிடைக்கிது அப்போ இங்கே பார்த்திங்கன்னா மல்டிப்ளைங் பை ரோ பை ரோ யூஸ் பண்ணுறோம் ரோவால் ரோ மட்டுப்ளை பண்ணி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிச்சு பாருங்கள் அந்த ஆன்சர் ஆர்ஏஜிஸ் பார்ட்ட ஆன்சர் வந்துடுச்சு வேறு எதனா மெத்தடை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வரும் ஆன்சர் ஆனால் ரெண்டு மூணு இன்னும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணால் ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ ஈஸியாக வரதுனால இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ நைன் ஷோ தட் டூ பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டூ டைம்ஸ் ஆஃப் சிஏ மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இங்கே பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டூ டைம்ஸ் ஆஃப் ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு டெடமெண்ட் ஆஃப் ஏபிசி பிசிஏ சிஏபி ஹோல் ஸ்கொயர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்ஹெச்எஸ் இக்குவல் டு ஆர்எச்எஸ்எம் ப்ரூஃப் பண்ணணும் சொல்யூஷன் என்ன பண்ணுறேன்னா ஆர்ச்எஸ் ஈக்குவல் டு எல்எச்எஸ் ப்ரூஃப் பண்ணுன்னு ஆர்எச்எஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா அதான் ஈஸியாக டூ டைம்ஸ் போட்டு மட்டும் இல்லைன்னா அது ஆன்சர் வந்துடும் அப்போ ஆர்ஹெச்எஸ் ஏ பிசி பிசிஏ சிஏபின்னு இருக்குது ஹோல் ஸ்கொயர் அப்புறம் டூ டைம்ஸ் எழுதுகிறோம் இதை டூ டைம்ஸ் எழுதிட்டு உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஆர் டூ ஆர் த்ரீயாக எண்டர்ச்சேஞ்ச் பண்ணுறோம் ரோவ காலமாகவும் இந்த ஆர் டூவை ஆர் த்ரீ ஆர் த்ரீயாக ஆர்வமாக ஆர் த்ரீன்றது ஆர் டூலையும் ஆர் டூன்றது ஆர் த்ரீலையும் நான் இன்ட்ரேசேஞ்ச் பண்ணுறேன் அதான் இங்கே எழுதிக்கிறேன் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணுறோன்னா ஆர் ஒன் இன்டர்ச்சேஞ்சு விட்டு சாரி ஆர் டூ இன்டர்சேஞ்சு விட்டு ஆர் த்ரீ அது இன்டர்சேஞ்ச் பண்ணுறது இது மேலே போய்ட்டு அது கேளு அதனால ஒரு மைனஸ் அதை கூட இங்கே நோட் பண்ணிடுறேன் பாருங்க மைனஸ் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அந்த ரூலை தான் இங்கே தான் இங்கே கொடுத்துருக்குறேன் அது அது இங்கேயே முடிச்சுட்டா தேவை நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த மைனஸால் உள்ளே மட்டுலே பண்ணுறேன் இது இன்டர்சேஞ்சு பண்ணதுக்கப்புறம் வருதலே அந்த வைனஸ் அது இங்கே மட்டிலே பண்ணால் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு கிடைக்கும் இப்போ அதை மட்டிலே பண்ணும்போது ஏபிசி இந்த ரோவால் இந்த காலத்தை மட்டும் பண்ணுறோம் ஏ மைனஸ் ஏ ஏ ஸ்கொயர் பி பிசின்னு வந்துடும் சி சிபின்னு வரும் இந்த ரோவால் இந்த காலம் அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவில அதே மாதிரி இதே ரோவால் செகண்ட் காலம் இதே ரோவாவில் தேர்ட் காலம் அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் ச செகண்ட் ரோவாவில் தேர்ட் காலம் அதே மாதிரி தேர்ட் ரோவால் ஃபஸ்ட் காலம் தேர்ட் ரோவாவில் செகண்ட் காலம் தேர்ட் ரோவாவில் தேர்ட் காலம் அப்போ இது இந்த காலம் ரோபை காலம் மெத்தடை யூஸ் பண்ணி மட்டுலே பண்ணுறோம் அப்படி மட்டுலே பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா டேக்கிங் ரோபை காலம் மெத்தட் வி கெட் த ஆன்சர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி சிபி மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி சி ஸ்கொயர் ஏ மைனஸ் ஏசி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏசி மைனஸ் பிசி ப்ளஸ் பிசி ஏ ஸ்கொயர் பிசிபிசியெலாம் கேன்சல் ஆகிட்டு ஏபிஏபியும் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இங்கே ப்ளஸ் ஏபி அப்போ ரெமேனிங் நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தோம்னா டூ பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இங்கே பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டூ ஏபி மைனஸ் சி ஸ்கொயர்னு கிடைக்குது அப்போ தீஸ்வாரில் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ் நம்மளுக்கு ஆன்சர் ஆர்எச்எஸ் பார்ட்டு வந்துடுச்சு ஓகே ஸ்டூடெண்ட் மீது ப்ராப்ளமாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ